மதி என்றால் மூளை. மதியை அதாவது முடக்கி வச்சிருக்குது, இல்லைன்னா மலங்கி இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மெமரி. கோபதி சக்கரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் ஆரம்பித்து அப்படியே சுற்றி அப்படி மேலே வந்து அடி மேல் நோக்கி இருக்கும். இன்றைக்கி நூறாளிலாம் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறவங்க வந்து அந்த சைன் அப்படி தூக்கி போடணும்னு சொல்லுவாங்க, மேலே அப்படி தூக்கி விட்டுருப்பாங்க, என்னெல்லாம் மேல் நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அதோடய சக்கரம் பாயிண்ட் ஆரம்பித்து அப்படியே சுற்றி அப்படி மேலே இருக்கும். அது எப்படி வேணாலும் அந்த தலை வைக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஒரு கார்வா சைஸில் இருந்து 50 சைஸாக 1 சைஸில் அப்படிலாம் இருந்துகிட்டே இருக்கும், நிறைய சைஸில் இருக்குது. அந்த கோமதி சக்கரத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அந்த பூஜை அதாவது 27 வைக்கலாம், இல்லைன்னா 108 வைக்கலாம். அதாவது தட்டில் வச்சு அது நடுவில் வந்து விளக்கு ஏற்றி, சுற்றி வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கு ஏற்றி நீங்கள் பூஜை பண்ணலாம். இது வந்து மெமரிக்கு எப்படி குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஐடி பீப்புள்ஸ் குழந்தைங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் வச்சுருக்காங்க, சிஸ்டத்துலேயே பார்த்து பார்த்து இந்த கண்ணு பிரச்சனையாக இருக்கும். ஸோ டோபமின் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அழகாக அவங்களை படுக்க வச்சுட்டு இந்த கோமதி சக்கரத்து நெட்டியில் மட்டும் கொஞ்சம் படுக்க வச்சுருங்க. நல்லா இப்படி இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன தலைவாணி கொடுத்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படியே உடம்பு, அவங்க தலையில் அப்படி வச்சு விட்ருங்க, அவ்வளோதான். ஒரு 1/2 hour இல்லைன்னா 10 நிமிஷம் படுக்க வச்சுன்னா நல்ல மெமரி, அதேமாரி அவங்க எதாவது நினச்சிக்கிட்டு இருப்பாங்களா நல்லா படிக்கணும், அது ஒரு கைகாரிய சக்தி. இது அழகாக என்ன ஆகும்னா, அவர் டியூன் பண்ணி இந்த கிரியேட்டர்லேருந்து ப்ரொமோட்டர் அப்படி டக்குன்னு மாற்றி விட்ருவோம். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ ப்ரொமோட் பண்ணிட்டு நடந்துடும் இல்லையா, என்ன ப்ரொமோஷன் நம்ம கையில் இருக்கக்கூடாது. ஆனால் இங்கேருந்து இவரத்துக்கு பல சுச்சமம் இருக்குது. ஆனால் கோமதி சக்கரம் டக்குனா ப்ரொமோட்டர் சைஸில் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து நடக்கிறது நடந்தே தீரும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு காணாமல் போயிடும், நமக்கு அவ்வளோ மெடிடேஷன் பவர் கிடைக்கும். சக்கரம் 7 சக்கரங்களை இயக்கக்கூடிய மிகப்பெரிய கோமதி சக்கரங்கிறது நேச்சுரலாக இறைவன் கொடுத்த கடல் எண்ணெய் கொடுத்த ஒரு அற்புதம் பொருள். ஸோ அதனால் இதை மட்டும் வச்சாலே போதும், அவ்வளோ மெமரி, காரிய சக்தி, நினைக்கிறது நடக்கக்கூடிய சக்தி, இதெல்லாம் வச்சு நம்ம ஜாலியாக இப்படி படுத்துன்னு கொஞ்சம் சிஸ்டம் பார்த்து பார்த்து இந்த ஐடி பீப்புள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகி கிடக்கு. இதை மட்டும் வச்சு பாருங்கள் ஒரு 3 minutes, அதுலேருந்து போகக்கூடிய வேவ் உங்களை சாந்தப்படுத்தும், அமைதிப்படுத்தும். வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து 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 மூளை வந்து எலக்ட்ரிக்கில் மாட்டி சிக்கி தவிச்சிருக்கும், கிளம்சியாக இருக்கும், அதை நேர் எடுத்து சிக்க எடுத்து சிங்காரமாக வைக்கக்கூடியது தான் கவர்மெண்ட் சக்கரம். ஓகே சார், இப்போ நீங்கள் வந்து நான் பார்த்துட்டு போகும்போது இப்போ உங்கள் டேபிள் வச்சுருந்தீங்க, இது ரொம்ப நான் பாருங்க, இது வந்து தாயத்து மாதிரி தான் தெரியுது, ஆனா இது கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, இது ரொம்ப பெரிய தாயத்து. இது வந்து ஆக்சுவலி போகர் யூஸ் பண்ணது, கழுத்துல போடுறது. ஆமா, ஆனா கழுத்துல இப்ப போடல, அப்போ வந்து போகர் போட்டிருந்தது, அது உள்ள அவரோட இது இருக்கு. நான் அது மேல வெள்ளி கவசம் பண்ணியிருக்கேன், இது வந்து வச்சிருக்கீங்க. இருக்கு, அவர் நான் வைக்கல, அது அவர் அந்த காலத்துல செப்பேடு பண்ணது இது. அதனால கழுத்தியை வச்சேன் காமிக்கிறங்கிறதுக்காக. இதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ருத்ராட்சம் இருக்கு இல்லையா, இது எப்படி வச்சுருந்தா ருத்ராட்சத்தை மேலே அப்படி வச்சு இப்படி வச்சுருவோம் எப்பொழுதுமே. இப்போ நம்ம வரக்கூடிய பேஷண்ட் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை அவங்க நெத்தியில் அப்படி வச்சு அவருடைய டைரெக்டாக கைப்பட்ட மாதிரி தான் இருக்கு எனக்கும். என்னோட ஹீலிங் செக்ஷனுக்கு இதை அழகாக யூஸ் பண்ணுவேன், வச்சுக்கோங்க. இது ருத்ராட்சம் வந்து ஆமாம், அது 7 முகஞ்சி ரொம்ப கிடைக்காது, கஷ்டம். இதுவும் அவங்க கையில் போட்டிருந்தது தெரியல, இது 7 ஃபேஸ் இது, இது அவர் கையில் இருந்தது தான், அவர் போட்டிருந்தது தான். ஸோ அதனால தெரியல, இதோட பெரிய சைஸ்லாம் இருக்கு, ஆனால் இது அவங்க போட்டிருந்தது 7 ஃபேஸஸ் இது. 7 முகம். ஓகே.